நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் யார், எதற்கு பிறந்திருக்கிறோம், இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத குறித்து ஒரு 10 நிமிஷத்துல பெரியவர் சொன்ன கருத்துக்களை நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நாம் நம்மை அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த பிறப்பு. குறிப்பாக மனித பிறப்பு, நான் யார், எதற்காக இந்த மனித பிறப்பு, இந்த பிறப்பில் நான் செய்ய வேண்டியது என்ன, என்னுடைய இலக்கு எது அப்படிங்கிறதுக்கு தான் அவனுக்கு இந்த 6வது அறிவு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற உயிர்களுக்கு இந்த கேள்விக்கோ இந்த போக்கிற்கோ இந்த சிந்தனைக்கோ இடமே கிடையாது. ஏன்னா அவைகள் வந்து குறைவான அறிவு, ஒரு அறிவு, ஈரறிவு, மூன்று அறிவு, இப்படி அவைகள் இறந்துவிடுகின்றன. பல நதிகள் இருக்கின்றன. நதிகளுக்கெல்லாம் நமக்கு தெரியும், தமிழ்நாட்டிலேயே பல நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு புறம் காவேரி ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் தாமிரபரணி ஓடிக்கொண்டிருக்கிறது. வடக்கே கங்கை, நர்மதை, துங்கபத்ரை, இப்படி ஏராளமான நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இவைகள் அவ்வளவும் சமுத்திரத்தில் போய் சேர்ந்தவுடன் அந்த நதிகளுக்குள்ள அந்த பெயர்கள் எல்லாம் மறைந்து விடுகிறது, அதெல்லாம் போயிடுறது, அவை சமுத்திரமாக ஆகிவிடுகின்றன. அவ்வளவு நதியும் சமுத்திரத்தில் போய் கலந்த உடனே நாம் அதை நதினு சொல்கிறதில்லை, சமுத்திரம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதே போல் பரமாத்ம ஸ்வரூபமாகவே நாம் ஆக வேண்டும். நாமெல்லாம் ஒரு நதி மாதிரி, அந்த பரமாத்மா அப்படிங்கிறவன் சமுத்திரம் மாதிரி, நாம் போய் அவனோடு கலந்து விட வேண்டும். அதற்கு தான் இந்த பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் புரிகிற விதத்திலே பெரியவர் வந்து கருத்தை சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ளாமல் நாம் என்ன பண்ணுறோம், இந்த மனுஷிய உடலை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இதற்கு உடல் தான் ஆதாரமாக இருக்க வேண்டும், இந்த உடலை துணையாக வைத்து கொண்டு ஆயுசு இருக்கும்போதே பரமாத்ம ஸ்வரூபத்தோடு இரண்டரை கலந்து விட பிரயத்தனப்பட வேண்டும். மனுஷன் தன் ஜென்மாவை எடுத்திருப்பதனுடைய பயனே இதுதான். இதற்குத்தான் வேதாந்தம், அதாவது இந்த மாதிரி இந்த உடம்பை பயன்படுத்தி கொண்டு நாம் இறைவனோடு கலந்து விடுவதற்காக செய்கிற அந்த முயற்சி இருக்கிறதே, அதற்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்னால், இதை சொல்லுகிற இதை செய்கிற விஷயத்துக்கு தான் வேதாந்தம் அப்படின்னு பேர். இது வந்து சில சமயம் புரியும், சில சமயம் நாம் இருக்கிற நிலைமையில் இது நமக்கு புரியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். வேதாந்தத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் மனுஷ ஜென்மாவின் பலனை அடைவதற்கு பிரதானமான காரியங்கள் அநேகம் இருக்கின்றன. நான் அவருடைய பாஷையிலேயே சொல்கிறேன். அவற்றுள் முக்கியமானது அஷ்டாங்க யோகம் என்று 8 அங்கங்களை சிறப்பாக சொல்லுவார்கள். மொத்தம் 8 யோகம். அந்த 8 யோகத்தில் படிப்படியாக போகும்போது இந்த வேதாந்தம்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து சுலபமாக புரியும். அதாவது யமம், அப்புறம் நியமம், அப்புறம் ஆசனம், அப்புறம் பிராணாயாமம், அப்புறம் பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் தாரணமி, அதுக்கப்புறம் தியானம், அதுக்கப்புறம் சமாதி, இப்படி 8 அங்கங்கள் பிரதானமாக வந்திருக்கின்றன. அஷ்டாங்க யோகத்தினுடைய முதல் படி யமம். இந்த யமத்தில் சொல்லப்பட்டிருப்ப இந்த யமத்தில் சொல்லப்பட்டிருப்பதில் 5 படி, இந்த யமங்கிற விஷயத்துக்குள்ள 5 படி இருக்கான். முதல் படியையே மிதிக்காதவர்களுக்கு மேல் படியில் இருக்கும்படியான வேதாந்தம் புரியாது. நான் என்பது இல்லாமல் போகிறது, பரமாத்ம ஸ்வரூபத்தோடு கலந்து விடுகிறது. ஆத்ம சாட்சாத்காரம், பிரம்ம சாட்சாத்காரம் என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு கூட இவர்களால் முடியாது. உண்மையை புரிந்து கொண்டு பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தோடு கலப்பது ஒன்று தான் ஜென்மாவின் பயன். அந்த பயனை இந்த மனுஷிய உடம்பை துணையாக கொண்டே அடைய வேண்டும் என்கிற இச்சை உள்ளவர்கள் ஒவ்வொரு படியாக பிரயத்தனம் பண்ணி கொண்டு தான் ஏற வேண்டும். அஷ்டாங்க யோகத்தினுடைய முதல் படி அப்படிங்கிறது யமம். அதிலே உள்ள 5 படிகள் என்ன தெரியுமா? அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்ரகம். இதுதான் இந்த 5 படி. இந்த 5 நமக்கு முதல்ல புரியணும், தெரியணும். இந்த 5 படிநிலைகளை நாம் கடந்து விட்டால் யமம் அப்படிங்கிற அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகம் நமக்கு வசப்பட்டாச்சு அப்படின்னு அர்த்தம். இவற்றுக்கு இன்றைக்கு யமத்தில் சொல்லப்படுகிற 5வது படியாகிய அபரிக்கிரகம் என்பதை பற்றி மட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, முதல்ல
வேதாந்தம் புரியணும் அப்படின்னு சொன்னால் அஷ்ட யோகம் புரியணும். அந்த அஷ்ட யோகத்தில் ஒரு யோகம் யமம். அந்த யமத்தில் ரொம்ப ஐந்து படி இருக்குது. அந்த யமம்ங்கிறது ஐந்து படிநிலைகளை கொண்டது. அதில் வந்து அபரிக்கிரகம் அப்படிங்கிற ஒரு படி. அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அபரிக்கிரகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறார். நிறைய இருக்குது, ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். அபரிக்கிரகம் என்றால் கிரகித்து கொள்ளாமை அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லும் பொழுது நாம் அதை அப்படியே நமக்குள்ளே அதை புரிந்து கொள்கிறோம் இல்லையா, ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா, அது 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 அப்படி இல்லாமல் போவது. அதாவது அபரிக்கிரகம், கிரகம் என்றால் கிரகிப்பது என்று அர்த்தம். அபரிக்கிரகம் என்றால் கிரகித்து கொள்ளாமை என்று அர்த்தம். அதாவது நம்முடைய உடலுக்கு இந்த உலகில் இருப்பதற்கு எவ்வளவு சாமான்கள் அவசியமோ அதற்கு மேலே நாம் எடுத்துக்கொண்டால் அது திருட்டு என்று ஆகிவிடுகிறது. உதாரணத்திற்கு எனக்கு இன்றைக்கி இருக்கேன், எனக்கு வந்து ஒரு கைப்பிடி, எனக்கு ஒரு ஒரு அழாக்கு அரிசி, ஒரு சொம்பு ஜலம், ஒரு டம்ளர் பால், ரெண்டு வாழைப்பழம், இது எனக்கு இன்றைய தேவை. இதற்கு மேல் என்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு அது முதல்ல தேவை கிடையாது, அது திருட்டுக்கு சமம். அதை தான் அவர் அப்படி அர்த்தம் சொல்கிறார். இந்த உலகில் இருப்பதற்கு எவ்வளவு சாமான்கள் அவசியமோ அதற்கும் மேலே நாம் எடுத்துக்கொண்டால் அது திருட்டு என்று ஆகிவிடுகிறது. நம்முடைய தேவைக்கு அதிகமாக ஒரு சிறு துரும்பையும் கூட எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது தான் அபரிக்கிரகம். அபரிக்கிரகத்துக்கு அவர் சொல்கிற ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை நான் இன்னும் சுருக்கமாக சொல்வதானால் மிக சிக்கனமாக வாழ்வது, மிக மிக சிக்கனமாக தேவைக்கு மட்டுமே ஒன்றை வைத்து கொண்டு வாழ்வது, அதுதான், அதுக்கு மேலே கிடையாது அப்படிங்கிறது தான் அபரிக்கிரகம் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லுகிற ஒரு பொருள். இப்படிப்பட்ட கட்டுப்பாடு வந்தால்தான் உண்மையை அறிந்து கொள்வது சுலபமாகும். நாம் வந்து இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வேதாந்தம்னு ஆரம்பத்தில் சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்தை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து நமக்கு சுலபமாகும். எப்போ மொத்தம் வந்து எட்டு அங்கம், எட்டு அங்கத்தில் ஒரு விஷயம் யமம், அந்த யமத்தில் வந்து அதுக்கு ஐந்து படி, ஐந்து ஐந்து படியில் ஒரு படி தான் அபரிக்கிரகம். அபரிக்கிரகம்னா என்ன சொல்லிட்டார், இன்னும் மீதி நாலு இருக்குது. அந்த நாளை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது என்ன, அகிம்சையோடு இருப்பது, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், இதெல்லாம் நம்ம விளக்காமலே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி வாழும் பொழுது தான் நமக்கு வந்து அது என்ன அப்படிங்கிறது புரியும், அறிந்து கொள்வது சுலபமாகும். இவை இருந்தால்தான் பகவானின் அனுகிரகம் கிடைக்கும். நல்ல குணங்களுக்கும், அதாவது எத்திக்ஸ் என்று பெயர், கேரக்டர், மொராலிட்டி, இவற்றையே பிற மதங்களில் முடிந்த முடிவாக சொன்னாலும் நம்முடைய சாஸ்திரங்கள் ஸ்வரூப சாட்சாக்காரத்திற்கு, உண்மையை உள்ளபடி அறிவதற்கு இவை எல்லாவற்றையும் சாதனமாகத்தான் சொல்லியிருக்கின்றன. ஒவ்வொரு தேசத்தில், ஒவ்வொரு மதத்தில் வந்து மொராலிட்டி தான் முடிவு, பக்தி தான் முடிவு, தியாலஜி தான் முடிவு என்று சொல்லியிருக்கலாம். உண்மையை உள்ளபடி அறிந்து கொள்வதாகிய பிரம்ம சாட்சாத்காரத்திற்கு பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அகம்பாவப்படக்கூடாது போன்ற அநேக விஷயங்களை சாதனமாக துணையாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நம் சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறார். இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் கொஞ்சம் கனமானது, ஆனால் வாழ்க்கையில் வந்து முந்தல்ல முதிர்ந்த நிலையில் சில விஷயங்கள் பிடிபடாமல் இருக்கின்றவர்களுக்கு இன்றைக்கி நிறைய அறிவு கண் திறந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அவர்களால் நிச்சயமாக இதை புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து அவர் இன்னும் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.